அன்பு நண்பர்களே, வணக்கம். உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வந்துவிட்டால் நல்ல நீதியை தேடி எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நாம் சில மனிதர்களை நாடுவோம். எப்படிப்பட்ட மனிதர்களை நமது மனம் நாடும் என்றால், யார் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, நம்பிக்கை குறைவோடு இருக்கிறார்களோ, பணம் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று இருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் தான் நாம் போய் அந்த நீதிக்காக நின்று கொண்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல நமக்கு நல்ல நீதி கிடைக்குமா? ஒரு நேர்மை இல்லாதவர், கடவுள் பக்தி இல்லாதவர், நம்பிக்கை இல்லாதவர், இவர் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வார்? இதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 6:1-4 முடிய பகுதிகளிலே தூய பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு விளக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அதுக்கு தீர்வு காணணும், அது யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவங்கக்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாகுங்க. அந்த பிரச்சனை வெளியே வரவே முடியாது. பல ஆண்டுகளாக இழுத்துக்கிட்டே இருக்கும், அவனை எப்படி பழி வாங்கலாம், இது செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போங்க, போலீஸ்கிட்ட போய் கொடுங்க. இப்படி நம்பிக்கை இல்லாதவங்க அவர்களை தூண்டி கொண்டே இருப்பார்கள். அவர் எப்படி நம்ம ஒரு காயம் பட்டுருச்சுன்னா அந்த காயத்தை ஆத்துறதுக்கு அப்படியே விட்டு ஆறிடும். அதை நோண்டி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா இன்னும் காயம் பெருசாகும் இல்லையா? அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, இப்படி நம்பிக்கை இல்லாதவங்க மற்றவங்களை ஏமாத்துற ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம நீதி கேட்டோம்னா அந்த பிரச்சனையை தூண்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் ஊற்ற ஊற்ற எரியுமோ, அது மாதிரி அந்த பிரச்சனையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்கங்க. இது இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, விடாதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம மன உளைச்சல் எப்படி இருக்கும்னா, இன்னும் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அனுபவிச்சு இருப்போம். இதுதான் தூய பவுல் கூட அழகாக சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மனிதர்களிடத்து நீங்கள் போனீங்கன்னா நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, அந்த பகை உணர்வு ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனையை சீர்தூக்கி பார்ப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாக்கா நான் அது யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணணும், யாருக்கிட்ட நீதிக்காக போய் நிற்கணும், யார் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனிதர்கிட்ட ஒரு கடவுள் பயம் இருக்கணும், கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும், அவர் ஒரு நேர்மையாளராக இருக்கணும், யாருக்கும் எந்த விதத்திலும் அவர் வந்து தொந்தரவு செய்யாமல் நல்ல மனிதராக, நல்ல பண்புடையவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது, ஷேர் பண்ணும்போது நமக்கே ஒரு மன திருப்தி இருக்கும். நமக்கே எதையோ ஒன்றை நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உடல் அளவில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் நமக்கு நடக்கும். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை வந்தால் நாம் யாரை நாடுகிறோம்? இன்றைக்கி உதாரணமாக நம்ம போகிறோம் இல்லையா, சில வக்கீல்லாம் போவோம். எந்த வக்கீல் வந்து நிறைய பணம் வாங்குறாரோ அவர்கிட்ட போவோம், அவர் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவர் பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருப்பார், நாட்களை கடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ பல ஆண்டுகளாக அந்த பகை உணர்வு அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த பகை உணர்வு குறையாது. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏன் எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டிருக்காங்க, ஏன் நான் வந்து வாழ்க்கையில் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறனே, எனக்குன்னு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு நிம்மதி கிடைக்காதா, மகிழ்ச்சி கிடைக்காதா என்று நாம் யாரை நாட வேண்டுமோ அவர்களை நாடாமல், நாடக்கூடாதவர்களை பார்க்கக்கூடாதவர்களை பேசக்கூடாதவர்களிடத்திலே போய் எல்லாம் நாம் பேசி பழகி நமது நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கிறோம். இயேசு அழகாக சொல்லுகிறார், எந்த மனிதன் நேர்மையாக இருக்கிறான், கடவுளுக்கு பயந்து இருக்கிறானோ அந்த மனிதன்கிட்ட ஒரு நல்ல பண்புகள் இருக்குங்க, இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நமது பிரச்சனையை போய் நம்ம ஷேர் பண்ணலாம், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு வாழலாம். எனவே இந்த பகுதி 1 கொரிந்தியர் 6:1-4 முடிய வசனத்தை படித்து பாருங்கள். பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்பிக்கையாளரை நாடுகிறோமா, நம்பிக்கையற்றோரை
ஏமாற்றுபவரை நாடி நாம் நமது நிம்மதியை சீர்குலைத்து கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனையை சீர்தூக்கி பார்த்து இந்த நாளிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எதை பற்றியும் நான் டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடவுள் பெயரால் எல்லா செயலையும் செஞ்சனா கடவுள் என்னை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவரோடு நான் இணைந்திருப்பேன், அவரோடு இணைந்த எந்த மரமும் கனி தராமல் இருக்காது, அது 100 மடங்காக கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே மகிழ்ந்திருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் இறைவனோடு இணைந்து நல்ல நண்பர்களை நல்ல நேர்மையாளர்களோடு உறவு கொண்டு மகிழ்ந்திருங்கள். May God bless us all.